ஒரு பூஜை செய்யும் அறை எப்படி இருக்க வேண்டும், எப்படி அமைந்தால் நன்மைகள் நடக்கும், எந்த திசை வீடு இருந்தாலும் வீட்டின் வடகிழக்கில் வைத்தால் சுபம், அதுவும் தென்னிந்தியாவை விட்டு வட இந்தியா எங்கே போனாலும். சில பேர் வீட்டில் சமையல் அறைக்குள்ள பூஜை அறையே வைக்கிறார்கள், அது தப்பு, வைக்கக்கூடாது. பூஜை அறை வடகிழக்கில் இருந்து அதில் சாமியுடைய படங்கள் கிழக்கு திசையில் இருந்தால் நல்லது. இல்லைங்க, எங்களுக்கு பழக்கம் உதயமாற சூரியன்தான் படத்துக்கு பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் மேற்கு திசையிலேயும் படத்தை வைத்து பூஜை செய்யலாம். ஆனால் விசேஷமான காலங்களில் பூஜை செய்கிறவர்களுடைய முகம் எப்பொழுதும் கிழக்கு திசை அல்லது வடக்கு திசையே நோக்கிதான் இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் தீபாவளி பூஜை செய்கிறீங்க, விநாயகர் பூஜை செய்கிறீங்க, கிருஷ்ணர் பூஜை செய்கிறீங்க, அந்த காலத்தில் உங்களுடைய முகம் வந்து கிழக்கு அல்லது வடக்கு திசையில் இருக்க வேண்டும். இரண்டாவது பூஜை அறை வீட்டின் வட மேற்கு திசையில் இருக்கலாம், நார்த் வெஸ்ட் இல் பூஜை அறை இருக்கலாம். நார்த் வெஸ்டில் பூஜை அறை இருந்தால் அதில் படங்கள் எல்லாம் மேற்கு திசையில்தான் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அதை கிழக்கை பார்க்கும். இந்த மாதிரி யார் யார் வீட்டில் பூஜை அறை இருக்கோ அவர்கள் எல்லோருக்கும் சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கும். இந்த சிக்ஸ்த் சென்ஸ் என்றால் என்ன? ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன் தெரிஞ்சுவிடும். இப்போ சில வீட்டுக்கு நாங்கள்லாம் போகிறோம், வீட்டில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். அவர் யார் இருந்தாலும் நமக்கு தேவையில்லை, டக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த டக்குன்னு சொல்கிறதுக்கும் அது அந்த இடத்தில் நுழைகிற நேரத்தில் அந்த புத்தி உங்களுக்கு வர்றதுக்கும் முன்கூட்டியே அந்த விஷயங்கள் தெரியும் என்று சொல்வோம். இந்த மேற்கு திசையில் இருக்கின்ற பூஜை அறை இதுதான். இப்பொழுது நான் தெற்கு இந்தியா லாஸ்ட்டு இந்த கன்னியாகுமரி அந்த பக்கம்லாம் பார்த்தேன், சாமி அறை வீட்டின் சவுத் வெஸ்ட் நைருத்தி பாகத்தில் இருக்கின்றது. திண்டுக்கல்லும் பார்த்தேன் சில இடத்தில் அவர்கள் அது பழக்கமாக வைத்து பூஜை செய்கிறார்கள். ஆனால் சாஸ்திரத்தில் சவுத் வெஸ்ட்டு தென்மேற்கு திசையில் பூஜை அறை இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறது, சொல்லப்பட்டுள்ளது என்று சொல்லலாம். ஏனென்றால் அந்த திசைக்கு அதிபதியான கிரகம் ராகு. ராகுவுடைய பூஜை நீங்கள் செய்தால் அரக்கர்களுக்கு பூஜை செய்கிறா போல் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நீங்கள் தெய்வத்துக்கு பூஜை செய்ய வேண்டும் என்றால் வடகிழக்கு அல்லது வடமேற்கு, இல்லை என்றால் மேற்கு திசையின் மத்திய பகுதியில் பூஜை அறை இருக்கலாம். பூஜை முடிந்த பிற்பாடு, அதாவது நீங்கள் விளக்கு ஏற்றிட்டீங்க, விளக்கு சில பேர் பெருசாக ஏற்றுவாங்க பூரா நாள் எரியற மாதிரி, வீட்டிலலாம் அந்த மாதிரி ஏற்றக்கூடாது. சிறிய தீபத்தை தான் ஏற்ற வேண்டும், அதுவும் அந்த தீபம் ஒரு அரை மணி நேரம் ஏறின அவ்வளோதான். வீட்டின் மத்திய பகுதியில் இருந்தால் மேற்கு மத்திய பகுதியில் இருக்கலாம். மேற்கு மத்திய பகுதியில் இருந்தால் அதை ஒரு திரையை போட்டு, அதாவது ஒரு ஸ்க்ரீன் சொல்லுவோம், அதை போட்டு மூடிவிடுங்கள். பூஜை முடிஞ்சால் அதை மூடிவிடுங்கள். ஏன், வர்றவர்களெல்லாம் அதை பார்க்கக்கூடாது. ஏனென்றால் ஹிந்து தர்மத்தில் தீட்டு என்று சொல்வோம், அது அதுக்கு படக்கூடாது. அதனால் சாமியை மறைத்து வைக்க வேண்டும். சாமி அறையில் தன்னுடைய முன்னோர்களுடைய படம் வைக்கலாமா என்று ஒரு கேள்வி.
சாமி அறையில் நம்முடைய முன்னோர்களுடைய படம் வைக்கக்கூடாது. முன்னோர்களுடைய படத்தை எப்பொழுதுமே நாம் தண்ணி குடிக்கும் இடத்தில் வைக்க வேண்டும். நாம் தண்ணி எங்கே குடிக்கிறோம்? பானை. இப்போ ஃப்ரிட்ஜு கிரிட்ஜு எல்லோரும் சொல்லுவாங்க, ஆனாலும் அதுக்கு ஒன்று இடம் இருக்கும். ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி பிடிச்சி வைப்பீங்க. அதுவும் விசேஷமாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் என்றால் அந்த பானை வைக்கிற இடத்துக்கு மேலே ஒரு ஸ்லாப்பு ஏதாவது போட்டு அதுக்கு மேலே அவர்களுடைய படத்தை வைத்து அங்கு அவர்களுக்கு தீபம் ஏற்றி கொண்டே வந்தால் அவர்கள் உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவார் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. மகேஸ்வரமா சொல்ல சாஸ்திரம் சொல்லுகிறது. பித்ர வாயுசே சஞ்சாலித்தோ, பித்திரர்கள் வாயு மார்க்கமாக வருவார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. வாயு மார்க்கம் என்று சொல்லும் பொழுது வீட்டின் வடமேற்கு திசை. நீங்கள் எந்த இடத்தில் குடிக்கும் தண்ணி வைக்கிறீர்களோ அதுக்கு பக்கத்தில் தான் உங்களுடைய முன்னோர்களுடைய படத்தை வைக்க வேண்டும். ஐயா, நாங்கள் ஃப்ரிட்ஜில் தான் சார் தண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவர்கள் தன்னுடைய வீட்டில் ஹாலில் தெற்கு திசை அல்லது மேற்கு திசையில் முன்னோர்களுடைய படத்தை வைக்க வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க முன்னோர்களுடைய படம் வைக்கக்கூடாது, அதை நாங்கள்லாம் சொல்ல மாட்டோம், ஏன்னா அது பாவம். ஆனால் நாம் படுக்கும் அறையில் எந்த பூஜை அறையும் இருக்கக்கூடாது, எந்த தெய்வத்தையும் பூஜிக்கக்கூடாது. முகம் பார்க்குறதுக்கு நீங்கள் தெய்வ படத்தை வைக்கலாம், தவிர அதை குங்குமம் வச்சு விபூதி வச்சு பூஜை செய்யாதீர்கள். நீங்கள் எப்பொழுதுமே தெற்கு திசையில் பகவானை வைத்து பூஜை செய்யாதீர்கள். பூஜை அறைக்குள்ள குப்பை சேர்க்காதீர்கள். வெள்ளிக்கிழமை அந்த பூவெல்லாம் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் எடுத்து கடல் அல்லது குளத்தில் போடுங்கள், அல்லது மண்ணில் போட்டு மூடிவிடுங்கள், அது காம்போசிட்டாக மாறிவிடும். நேர்களே, நீங்கள் பூஜை அறை பற்றி கவனித்து இந்த விஷயத்தை புரிஞ்சு கொண்டு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் நீங்கள் எல்லோரும் உட்கார்ந்து பூஜை செய்தால் உங்கள் வீட்டில் எப்போவுமே சுகம் இருக்கும். முன்னோர்களுடைய படத்தை தண்ணி பக்கத்தில் வையுங்கள். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.